வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் நான்கு துணைப்பாடு. தலைப்பு விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. பாடப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நுழையும் அப்படின்றத பார்க்கலாம். அறிவியல் வளர்ச்சி என்றால் என்ன? அறிவியல் வளர்ச்சி எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது என்பதை பற்றி தான் இப்போ இந்த பத்தியில் கொடுத்துருக்காங்க. அதாவது அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்கக்கூடியது, அவனுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடியது, பழைய தவறான புரிதல்களை நீக்குகிறது, எண்ணங்களை மாற்றக்கூடியது. அறிவியலால் ஒரு காலத்தில் சரி என்று நிறுவப்பட்ட கருத்து கூட பின்னாட்களில் மறுக்கப்படுவது, மீண்டும் புதிய தடங்களை பதித்து புதிய பாதையிலே அறிவியல் இயங்குகிறது. இயற்கையின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் அறிவியல் சிந்தனை போற்றுதலுக்கு உரியதாக இருக்கிறது. அதிலும் தன்னால் எந்த இயக்கமும் மேற்கொள்ள இயலாத நிலையிலும் அறிவியலின் இயங்கும் தன்மையை அறிந்து புது உண்மைகளை சொன்ன ஒருவரை உலகம் போற்றுவதில் வியப்பில்லை. யார் அந்த ஒருவர் அப்படின்னா, இவர் வந்து ஒரு மாற்று திறனாளி. ஆய்வு மற்றும் அறிவியல் கண்டு இன்று பலரும் வியக்கக்கூடிய ஒரு சிறந்த அறிவியல் அறிஞரான ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள். அவரை பற்றி தான் இப்போ நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பாடப்பகுதி போகலாமா? நம்ம பாடப்பகுதி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பள்ளி மாணவர்கள் எல்லாருமே வந்து அறிவியல் சுற்றுலா செல்வது மாதிரியும், எங்கே போகிறாங்க அப்படின்னா பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்திற்கு அறிவியல் சுற்றுலா செல்கிறாங்க. இது வந்து எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1988 நிறுவப்பட்டதுதான் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம். இங்கே மொத்தம் 10 காட்சிக்கூடங்கள் இருக்குது. இந்த 10 காட்சிக்கூடங்களில் ஒன்று தான் வந்து இந்த கோளரங்கம். இந்த கோளரங்கம் வந்து மிகவும் தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியாவிலேயே முதன் முறையாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை இங்கு தான் உள்ளது. இது 2009 அமைக்கப்பட்டது. இங்கே வந்து ஒரு காணொலி ஒளிபரப்புறாங்க. அந்த காணொலியில் தான் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய படம் வருது. அதிலிருந்து அவருடைய சாதனைகளை வந்து சொல்கிற மாதிரி இந்த பாடப்பகுதி அமைந்திருக்கிறது. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட தோற்றத்தை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். அவரோட தலை வந்து வலப்பக்கம் சாய்ந்திருக்கும். கீழிருக்கும் சில பற்கள் மேலுதட்டை அழுத்தி வெளிவந்து இருக்கும். அவர் அமர்ந்திருப்பது பார்த்திங்கன்னா கணிப்பொறியுடன் சேர்ந்த சக்கர நாற்காலில் தான் வந்து அவர் எப்போதுமே உட்கார்ந்துருப்பார். அவரால் பேச முடியாது. ஆனால் அவரோட கன்னத்து தசைகளுடைய அசைவுகள் மூலமாக தான் அவரோட கருத்தை வந்து அவர் வெளிப்படுத்துவார். அவருடைய படத்திற்கு கீழே இந்த தொடர்கள் வந்து இடம்பெற்றிருக்கோம். மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையே. இதை கூறியவரும் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர். இவருக்கு எதனால் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் 21 வயது வரைக்கும் வந்து சாதாரண ஒரு இளைஞராக தான் அவர் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் நரம்பு நோயால் பாதிக்கப்பட்ட இவர் இங்கிலாந்தின் மருத்துவமனை ஒன்றில் 1963 அனுமதிக்கப்படுறாரு. அவரை பரிசோதித்த டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க, மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் அவர் உயிரோடு இருப்பார், அதுக்கப்புறம் அவர் இறந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துட்றாங்க. அவருக்கு வந்து பக்கவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நரம்பு நோய் பாதிப்பு ஏற்பட்டது. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு உறுப்பாக வந்து செயலெடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒரு சில மாதங்களில் இறந்துருவார சொன்ன அந்த மருத்துவர்களால் நம்ப முடியல. அவங்க சொன்னதுக்கப்புறம் இவர் கிட்டத்தட்ட 53 வந்து உயிரோடு இருந்திருக்கிறார். 1985 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, மூச்சுக்குழாய் தடங்களால் அவருடைய பேசும் திறனையும் வந்து இழந்துடுறார். இறுதியாக அவர் கெஞ்சிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய கன்னத்தின் தசை அசைவுகளும் கண் சிமிட்டல் மட்டும்தான். இருந்தாலும் கூட தன்னோட ஆராய்ச்சிகளை அவரை எப்போவுமே வந்து நிறுத்தினது கிடையாது.
தன்னோட கண்ண தசைகள் மூலமாக வந்து தன்னோட கருத்தை வந்து கண்ணியில் தட்டச்சு செஞ்சு அவரை வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஆராய்ச்சி முடிவுகள் வந்து எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியது அப்படின்னு பார்த்தோம்னா, பேரண்ட பெடிவெடிப்பை பற்றியும் கருந்தலை பற்றியும் அவர் வந்து நிறைய ஆராய்ச்சிகளை வந்து அவர் வெளியிட்டார். இந்த பேரண்ட பெரிவெடிப்பு என்பதும் கருந்தலைகள் பற்றியான ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட ஆராய்ச்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதற்கு சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். இந்த பேரண்டம் வந்து மிகப்பெரிய ஒரு வெடிப்பினால தான் உருவாக்கப்பட்ட, அதிலிருந்து தான் நிறைய இந்த கோள்கள்லாம் வந்தது, இந்த பூமியும் அப்படி தான் தோற்றம் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறையா வந்து தன்னோட ஆய்வுகள் மூலமாக வந்து அதை விளக்கினார். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உலகத்தை வந்து படைச்சது கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர்களை வந்து இவர் மறுத்தார். இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார். இந்த உலகத்தை படைத்தது வந்து கடவுள் அல்ல, அது வந்து பேரண்ட வெடிப்பின் காரணமாக தான் இந்த கிரகங்களும் கோள்களும் தோற்றம் பெற்றது அப்படின்ட்டு தன்னுடைய ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட்டார். அடுத்தது ஒரு ஆராய்ச்சியில் மிக முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருந்துளை கோட்பாடு, பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நம்முடைய அண்டவெளி எப்படிப்பட்டதுன்னா ஈர்ப்பு சக்தி கொண்டது. இப்போ கருந்துளை என்பது என்ன அப்படின்னா, உள்ளே நடக்கும் எதையும் வெளியே பார்க்க முடியாது, அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா கருந்துளை அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய எதையுமே வந்து நம்மளால் பார்க்க முடியாது. இந்த மின்காந்த அலைகள் ஒளி உட்பட எதுவுமே வந்து கருந்துளைகள் அதில் ஈர்ப்பு விசை காரணமாக உள்ளே இழுத்துக்கும், அந்த ஒளி கூட வெளியில் வர முடியாது சரியா. ஆனால் இந்த கருந்துளை பற்றிய கருத்து வந்து அதாவது ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட ஆய்வுக்கு முன்னாடி எந்த மாதிரியான கருத்துக்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருந்துளை வழியாக ஒரு பிரபஞ்சத்திலிருந்து மற்றொரு பிரபஞ்சத்துக்கு நாம் போகலாம் அப்படின்ற கருத்தும், இன்னொரு ஒரு பிரபஞ்சத்துடைய இன்னொரு பகுதிக்கு கூட நம்ம செல்லலாம் அப்படின்ட்டும் நிறைய அறிவியல் புனைவு கருத்துக்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் அது எல்லாமே உடைத்து எரிந்தவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள். அதாவது 1970களில் ஒளி கூட வெளியே வர முடியாது என்று சொல்லப்பட்ட இந்த கருந்துளைகளிலிருந்து பார்ட்டிக்கல் என்று சொல்லக்கூடிய கதிர்வீச்சுகள் வெளியேறுகிறது. முதல்ல கருந்துளை பற்றி என்ன சொல்கிறாங்க, அது மின்காந்த அலைகளால் அந்த ஒளி கூட உள்ளே சென்றால் வெளியில் வர முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதை மாற்றி தன்னோட ஆய்வுகள் மூலமாக இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த கருந்துளைகளிலிருந்து என்ன வெளிப்படுதுன்னு சொல்கிறாரு, பார்ட்டிக்கல் என்று சொல்லக்கூடிய இந்த கதிர்வீச்சுகள் வெளியேறுகிறது. அது வெளியேறி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருந்துளைகள் இல்லாமல் இது மறந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார் சரியா. அதையும் வந்து தன்னோட ஆய்வுகள் மூலமாக அவர் வந்து நிரூபிக்கிறார். அவரோட ஆய்வை வந்து கௌரவிக்கும் பொருட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பார்ட்டிக்கல் கதிர்வீச்சுக்கு ஹாங்கிங் கதிர்வீச்சு அப்படின்னா பெயர் வைக்கிறாங்க சரியா. அப்போ கருந்துளை பற்றி இவரோட கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது இரண்டாவது கருத்து. முதல் கருத்து என்ன, கருந்துளையில் எந்த பொருள் போனாலும் அது வெளியில் வர முடியாது. ரெண்டாவது, அந்த கருந்துளையிலிருந்து அதில் ஈர்ப்பு எல்லையிலிருந்து என்ன வெளிவருது, கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை. கருந்துளை, நம்ம கருந்துளை சொல்கிறாரு, அது கருப்பு கிடையாது. கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணுத்துகள்களும் கசிய தொடங்கி இறுதியில் என்ன ஆகும், அந்த கருந்துளை வெடித்து மறைந்துவிடும். இதுதான் கருந்துளையை பற்றி அவருடைய கோட்பாடு. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட இந்த ஆராய்ச்சி வந்து ஹாக்கிங் கதிர்வீச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. இந்த ஆராய்ச்சி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருந்துளை பற்றிய முந்தைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து தலைகீழாக மாற்றி அமைத்தது. அடுத்தது யாரெல்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய அறிவியல் முன்னோடிகளாக இருந்திருக்கின்றனர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோ,
சர் ஐசக் நியூட்டன் என்று சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் தான் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய முன்னோடிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். சரியா? நீங்கள் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பற்றிலாம் நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா அறிவியல்லாம். யார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்? ஒட்டுமொத்த அறிவியல் உலகையும் தனது புதிய சிந்தனையால் புரட்டி போட்டவர் தான் யாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள். சரியா? இயற்பியல் மீதும் கணிதத்தின் மீதும் வந்து ஆர்வம் மிக்கவர். இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயற்பியலின் தந்தை என்று சொல்லுவாங்க. யாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். சரியா? அப்ப இயற்பியலின் தந்தை யாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அடுத்தது நியூட்டன். நியூட்டனை பத்தி உங்களுக்கு தெரியல, புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர். ஒரு பொருள் கீழே விழுவது இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அது நேரே கீழே விழுவதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்தவர் தான் யார்? நியூட்டன். சரியா? அவர் தான் வந்து புவியீர்ப்பு விசை பற்றி கண்டுபிடிச்சாரு, அது உலகுக்கு தெரிய வைத்தாரு. அதுக்கப்புறம் தான் புவியீர்ப்பு விசை பற்றி உலகமே தெரிந்து கொண்டது. அப்போ சர் ஐசக் நியூட்டனோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் தான் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய அறிவியல் முன்னோடிகள். நியூட்டனோ கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் வகித்தார். நியூட்டன் வகித்த லூகாசியன் பேராசிரியர் என்ற பதவியை வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் வகிக்கிறாரு. கிட்டத்தட்ட 30 வருடங்களாக வந்து அவர் லூகாசியன் பேராசிரியராக இருந்திருக்கிறார். எங்கன்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில். சரியா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய இந்த ஈர்ப்பாய்கள் குறித்த இந்த சமன்பாடுகள் எல்லாமே வந்து கோட்பாடுகளாகவே இருந்தது. சமன்பாடுகளாக இருந்ததால் அது வந்து எல்லாரையும் வந்து ஈர்க்கலை. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் வந்து உலகம் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. கருந்தலை குறித்த தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டீன் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கியதால் கருந்துளை கோட்பாட்டை எளிதில் புரிந்து கொண்டது. இப்போ ஐன்ஸ்டீன் என்ன பண்ணுறாருனா E=MC² அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கருந்துளை கோட்பாட்டை வந்து சமன்பாடுகளாகவே வந்து நிறைய வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் அப்போ வந்து யாருமே அதை கண்டுக்கலை. அதை வந்து உண்மை அப்படின்னு ஏற்றுக்கொள்வதற்கு 100 ஆண்டுகள் ஆகும். அப்போ ஐன்ஸ்டீனை தொடர்ந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் எப்படி தன்னுடைய ஆய்வு கோட்பாடுகளை வெளிப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் சமன்பாடுகளாக வெளிப்படுத்தாமல் விண்மீன்களோட இயக்கத்தோடு அதை வந்து ஒப்பிட்டு அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். சரியா? அடுத்தது இவருடைய விருதுகள் என்னென்ன? நிறைய அறிவியல் சிந்தனைகள் வெளிப்படுத்தினார், நிறைய அறிவியல் ஆராய்ச்சி பண்ணார். அதை கௌரவிப்பதற்காக அவர் பெற்ற விருதுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்காவுடைய உயரிய விருதான அதிபர் விருது. சரியா? முதல்வர் வாங்கிய விருது அமெரிக்காவுடைய உயரிய விருதான அதிபர் விருது வாங்கியிருக்காரு. அடுத்தது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது வாங்கியிருக்காரு. அடுத்த உல்ஃப் விருது வாங்கியிருக்காரு. காப்பிளி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு. இந்த விருதுகள் பெருமை அடையில அவரால் இந்த விருதுகளுக்கு தான் வந்து பெருமை. அடுத்து இவருடைய மகிழ்ச்சியான நினைவுகள் என்னென்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் வந்து தொடக்க விழா நாயகராக வந்து சிறப்பினை பெற்றார். அடுத்தது பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் வந்து பங்கேற்றார். மூணாவதாக என்னென்னா சூடான காட்சி நிரம்பிய பலூனில் வானத்தில் பறந்து தன்னுடைய 60வது பிறந்த நாளை கொண்டாடினார். அடுத்தது வந்து போயிங் 727 என்ற விமானத்தில் பூஜை ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார். இதெல்லாம் வந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள். ஒலிம்பிக் விளையாட்டு விழா போட்டியில் தொடக்க விழா நாயகனாக பங்கேற்றது. அடுத்தது பெருவெடிப்பு கோட்பாடு பற்றி தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றது. சூடான காற்று நிரம்பிய பலூனில் பறந்தது. அடுத்தது விமானத்தில் பூஜை ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டது. இதெல்லாமே வந்து அவருடைய மகிழ்ச்சியான நினைவுகள். அடுத்தது இவருடைய புகழ்பெற்ற புத்தகங்கள் அப்படின்னா என்னென்னா எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அப்படின்ற புத்தகம் வந்து கிட்டத்தட்ட உலக அளவில் மிகவும் பிரபலமான ஒரு புத்தகம். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அப்படின்ற புத்தகம் தமிழ் உட்பட
கிட்டத்தட்ட பல மொழிகளில் வந்து இது மொழிபெயர்க்கப்பட்டது. உலகத்தில் இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் அதிக அளவில் விற்பனையான புத்தகம் என்ற பட்டியலில் இந்த புத்தகமும் இடம்பெற்றது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதில் வந்து மிக மிக பிரசித்தி பெற்ற புத்தகம் எது அப்படின்னா எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அப்படின்ற புத்தகம். ஹாக்கிங் கலீலியோட நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனோட பிறந்த நாளில் இறந்தது அறிவியலை பொறுத்தவரை ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம். இவர் வந்து யாருடைய நினைவு நாளில் பிறந்தார் அப்படின்னா கலீலியோட நினைவு நாளில் பிறந்தார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பிறந்த நாளில் அவர் இறந்தார். இது வந்து ஒரு தற்செயலாக நிகழ்வாக இருந்தாலும் அதிலே ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மூன்று அறிவியலாளர்களும் அவரவர் காலத்தில் பேரண்டத்தை பற்றிய புரிதலை பல மடங்கு வளர்த்தவர். இந்த மூன்று பேருமே வந்து பேரண்டத்தை பற்றி கருத்துக்களை வந்து சொன்னாங்க. கலீலியோ பற்றி சொன்னால் பிரபஞ்சத்தோடைய அமைப்பை வந்து முதன் முதல் கண்டறிந்து சொன்னவர் தான் வந்து கலீலியோ கலீலியோ. சரியா, பிரபஞ்சத்தோட அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும். முதல்ல இருந்த கருத்து என்னென்னா பூமியை சுற்றி தான் வந்து கோள்கள்லாம் சுற்றி வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா சூரியனை சுற்றி தான் வந்து அனைத்துமே சுழல்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கலீலியோ சொன்னார். இப்போ இந்த கலீலியோவும் சரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் சரி ஹாக்கிங்கும் சரி மூன்று பேருமே பேரண்டத்தை பற்றிய ஆய்வு செய்தவர்கள் தான். சரியா, பேரண்டத்தை பற்றி மனித இனம் நம்பி இருந்ததை புரட்டி போட்டவர்கள், மாற்றி அமைத்தவர்கள். ஆக்கினுடைய துணிச்சல், உறுதி, அறிவாற்றல், நகைச்சுவை உணர்வு முதலானவை உலக மக்களால் என்றும் நினைவு கூறப்படும். ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து அவருடைய கருத்து என்ன, அவர் கடைசியாக அவர் சாகும் பொழுது அப்பயும் அவர் வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுட்டு இருந்தார். அவர் இறக்கும் தருவாயில் கூட தன்னுடைய ஆராய்ச்சியை வந்து அவர் நிறுத்தவே இல்லை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பூமியோட அழிவு வந்து மனிதர்களின் செயல்பாடுகளால் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னார். எதனால் அப்படின்னா அதிகமான மக்கள் தொகை, பருவநிலை மாறுபாடு காரணமாக இந்த பூமியானது அழிந்துவிட வாய்ப்புள்ளது அப்படின்னு சொன்னார். மனிதனுடைய பேராசையினாலும் முட்டாள்தனத்தாலும் நாம் இந்த பூமியை சேதப்படுத்தி வருகிறோம். மரணம் தன்னை துரத்திய போதிலும் கூட மனித இனத்தை காப்பாடுறதற்காக என் ஆராய்ச்சிகளை தொடருவேன் அப்படின்னு சொன்னார். தன் இறக்கம் தருவாயில் கூட தன் ஆராய்ச்சியில் வந்து அவர் நிறுத்தல். அறிவியல் உலகில் மட்டுமன்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள். ஸ்டீஃபன் ஹாக்கிங் வியக்கத்தக்க மனிதர் என்பதை அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் காட்டுகின்றன. உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது. ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமை தன்மை இல்லாமல் இருப்பதே குறையாகும் என்று உண்மையை உலகிற்கு எடுத்து காட்டியவர் ஸ்டீஃபன். ஸோ இந்த பாடப்பகுதி மூலமாக நீங்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை பற்றியும் அவருடைய சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. நீங்கள் வந்து இந்த காணொலி மட்டும் இல்லாமல் நீங்கள் அவரை பற்றி நிறையா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு கூட நீங்கள் அவரை வந்து அவருடைய பேரை போட்டு தேடினீங்க அப்படின்னா அவரை பற்றி நிறைய வந்து வியப்பூட்டும் நிகழ்வுகள் அவரோட ஆராய்ச்சிகளை பற்றியும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா, இப்போ இதில் இருக்கக்கூடிய நடிவினா என்ன அப்படின்னா அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்று எழுதுக. இவர் கூட விண்வெளி பயணம் போகிற மாதிரி நீங்கள் கற்பனையாக ஒரு கதை எழுது. இதுதான் இந்த பாடப்பதில் இருக்கக்கூடிய வினா. சரியா, இப்போ இதை வந்து இந்த காணொலி நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணணும், இந்த நெடுவினாவை நீங்கள் படித்து முடிச்சிடணும். நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த பகுதி முடிச்சிடணும். இல்லை நீங்கள் அடுத்த நாள் படிச்சுக்கலாம், மொத்தமாக படிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எல்லாத்தையும் சேர்த்து படிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணும், இந்த காணொலியை பார்க்கும்போதே பாடத்தை வந்து மறுபடியும் நீங்கள் படித்து பாருங்கள். நினைவில் வச்சுட்டு நெடுவினாவை அன்றைக்கே படித்து முடிச்சிடணும். சரியா, நன்றி.